Hi everyone, welcome to my channel. So, now we are going to talk about this lockdown. We have ordered a pizza shop in the lockdown. That is in the evening time. So, we will share an experience with you. We will post the video. You can see the video full. How many pizza and what shop you can see. So, if you look at this Instagram page, pizza is lockdown special அப்படிin போட்டிருந்தது day and night delivery போட்டிருக்கத பார்க்கலாம் அதனால நாங்க வந்து சரி இதுலயே ஆர்டர் பண்ணலாம் அப்படிin சொல்லிட்டு பார்த்தோம் and cost பாருங்க veg pizza starting 100 rupees ல இருந்து ஆரம்பிச்சிருக்கு இது வந்து ஒரு medium size pizza like around 6 to 7 slices இருந்தது இது வந்து like reasonable rate அப்படினே சொல்லலாம் சோ நாங்க வந்து ரெண்டு pizza ஆர்டர் பண்ணியிருந்தோம் நான் வந்து நீங்க பார்க்கலாம் நான் ஈவினிங் டைம்ல ஆர்டர் பண்ணிருந்தேன் அரௌண்ட் ஒரு 7 o'clock அந்த மாதிரி டைம்ல ஆர்டர் பண்ணிருந்தேன் இதுல வந்து ரெண்டு பீட்சா வச்சு கொடுத்திருந்தாங்க ரெண்டுத்துக்கு அது வந்து வாழை இலையில வச்சு கொடுத்திருந்தாங்க நீங்க பார்க்கலாம் சோ இது வந்து corn pizza சோ இது வந்து அந்த veg or non veg ஆர்டர் பண்ணிருந்தோம் இது வந்து veg corn pizza and அது கீழ வச்சிருக்கது பாருங்க இது வந்து chicken pizza சோ நாங்க ரெண்டு பீட்சா ஆர்டர் பண்ணிருந்தோம் size வந்து like medium size like almost ஒருத்தவங்க ஃபுல்லா சாப்பிடலாம் அந்த மாதிரி இருந்தது ஷேர் பண்ணாலும் ரெண்டு பேர் சாப்பிடலாம் காஸ்ட் பாருங்க டோட்டலா சேர்த்தே 290 rupees தான் வந்திருந்தது சோ ரெண்டு பீட்சா 290 rupeesன்றது ரொம்பவே ரீசனபிளான ஒரு ரேட்னே சொல்லலாம் இது வந்து வெளிய ஆர்டர் பண்ணா கூட like இந்த பிரைஸ்ல நமக்கு கிடைக்காது and பீட்சா வந்து overall பாத்தீங்கன்னா வந்து ஒரு நல்ல பீட்சா லுக் கொடுத்திருந்தது and like cheese pizza னு சொல்லிருந்தாங்க பட் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ற மாதிரி நம்ம புடிச்சு இழுத்தா அந்த சீஸ் அப்படியே மெல்ட் ஆகி வர மாதிரிலாம் கிடையாது லைக் ஓகேன்னு தான் சொல்லணும் இந்த காஸ்ட்டுக்கு இது வந்து லைக் பெரிய விஷயம் அப்படின்னே சொல்லலாம் கண்டிப்பாக வந்து நம்ம நார்மல் டேஸை விட இதை லாக்டவுன் வெளியே போகக்கூடாது இது சாப்பிடக்கூடாது அது சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லும் போது கண்டிப்பாக ஜங்க் ஃபுட்ஸை தேடி நம்ம ஓடுவோம் அந்த மாதிரி டைம்ல நான் ஆல்மோஸ்ட் ஒரு 1 month வரைக்கும் நாங்கள் எதுவுமே ஆர்டர் பண்ணல எதுவுமே சாப்பிடல பட் இந்த ஒரு பெரிய ஒரு ஆஃபரை பார்த்தோன்னா டக்குன்னு நாங்கள் ஆர்டர் பண்ணிட்டோம் இது வந்து வெஜ் பீஸா பார்க்கலாம் ஆலிவ்ஸ் கார்ன் கேப்சிகம் ஆனியன்ஸ் எல்லாமே இருக்கு அண்ட் இது கூட உங்களுக்கு சில்லி ஃபிளேக்ஸும் எக்ஸ்ட்ரா சாஸும் கொடுத்துருந்தாங்க ரொம்ப ஹெவியாக இல்லை ரொம்பவே லைட்டாக இருந்தது அது க்ரஸ்ட்டுமே பார்க்கலாம் ரொம்பவே வந்து தின் க்ரஸ்ட்டாக இருந்தது நீங்கள் வந்து சாப்பிட்டதும் தெரியல டீ ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிடுச்சு இந்த காஸ்ட்டில் இந்த மாதிரி ஒரு ரொம்ப ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு காஸ்ட்டில் இந்த மாதிரி ஒரு ரெண்டு பீஸா கிடைக்கிறது பெரிய விஷயம் இந்த டைமில் எங்களுக்கு வந்து அவங்க வந்து லைக் டெலிவரி சார்ஜஸ்ன்னு போட்டு எக்ஸ்ட்ரா ஒரு 40 ருபீஸ் சார்ஜ் பண்ணியிருந்தாங்க எல்லாமே சேர்த்தே 290 ருபீஸ் தான் வந்திருந்தது கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் நான் என் சிஸ்டர் என் ஹஸ்பண்ட் எல்லாருமே வந்து அந்த பீட்சா வந்து லைக் ஆல்மோஸ்ட் ஒரு 15 minutes காலி பண்ணிட்டோம் சிக்கன் பீஸா பாருங்க அதே மாதிரி ஒரு லேயர் சீஸ் இருந்தது சிக்கன் இருந்தது ஆலிவ்ஸ் இருந்தது ஆனியன்ஸ் இருந்தது கேப்சிகம் இதெல்லாமே இருந்தது ஓவராலாக பார்த்தீங்கன்னா க்ரஸ்ட் பாருங்க எவ்வளோ ரொம்ப தின்னா இருக்கு பிசாடோ வந்து அந்த அளவு ரொம்பவே ஹெவியாகவும் இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக எல்லாம் ட்ரை பண்ணுங்கள் பீட்சா வேணும் எனக்கு வந்து ஜங்க் ஃபுட் சாப்பிட்டே ஆகணும் அப்படின்னு இருக்கவங்க ஒரு ட்ரை பண்ணலாம் அப்படின்னே சொல்லுவேன் த பெஸ்ட் அப்படின்னு சொல்ல மாட்டேன் பட் ஓகே ஒரு நல்ல ஒரு பீட்சா சாப்பிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் தான் கொடுத்துருக்கு சூப்பராக இருக்குன்னு சொல்ல முடியாது பட் சீரியஸாகவே நல்லாவே இருந்ததுன்னே சொல்லலாம் அவ்வளோதான் ஆல்மோஸ்ட் லாஸ்ட் ஸ்லைஸ் வந்துச்சு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணிவிட்டு மேபி என்ன மாதிரி இருக்கும் ரெண்டு பீட்சா லவர்ஸ் இதை சாப்பிட்டு இது மூலயமா வந்து யூட்டிலைஸ் ஆயிப்பீங்கன்னு நம்புகிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இது மாதிரி வேறு வீடியோஸ் வேணும்னா கண்டிப்பாக என் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள் பை பாய்